தொழில்கள் ஐந்து அப்படின்னா, அந்த அவயங்கள்னால மனிதர்கள் வந்து என்னென்ன வகையான செயல்கள் தொழில்கள் செய்வாங்க, உடல் உறுப்புகளை வச்சு என்னென்ன வகையான தொழில்கள், என்னென்ன வகையான உள்ள இது எல்லாமே வந்து உள் வினைய சார்ந்த விஷயம். வெளி வினைக்கும் உள்வினைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. உள்வினை ரெடியானதான் வெளிவினை வந்து உள்ள வேலை செய்யும், அப்படி இல்லைன்னா வேலை செய்யாது. அதே மாதிரி உள்வினையை பற்றி பேசும்போது தொழில்கள் ஐந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் செய்யும் வேலைகள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் தேவம், தானம், விசர்க்கம், ஆனந்தம், பயம் அப்படின்னு ஐந்து இருக்கு. தேவம்னா என்ன அப்படின்னு கேட்டோன்னா, மனம் உருகி இறைவனை வழிபடுறது பேர் தெய்வம். மனம் உருகி இறைவனோட சரணாகதி அடையிறது பேர் தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானம்னா பிறருக்கு வந்து இரக்கப்படுறது, கொடுக்கறது, அவங்க மேலே பரிதாபப்படுறது, இதெல்லாமே வந்து தானம். ரெண்டு தொழில் ஆயிடுச்சா. மூணாவது விசர்க்கம் படுறது, கோபப்படுறது, எரிச்சல் படுறது, மன கொதிப்பு அடைகிறது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழிலில் வருது. ஆனந்தம், அப்புறம் மகிழ்ச்சி அடைகிறது. நமக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சுன்னா மகிழ்ச்சி அடைவோம், பேரின்ப மகிழ்ச்சி அது தனி. இது போல் மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்தது இந்த பயத்துக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவாங்க. அதாவது வந்து பேய் பயம் மாதிரி பல வகையான பயங்கள் இருக்குது. இந்த பயத்துக்கு வந்து நடுக்கம்னு சொல்லியிருக்காங்க. பயம் வந்துட்டுனா பாருங்கள், கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும்.